ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் பீட்டர் பால தேர்ட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் த்ரீல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சந்திச்சாலும் குக் வித் கோமாளி ஷோ மூலமா அதை காம்பன்சேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷோல பாத்தீங்கன்னா இவங்க தான் டைட்டில் வின்னர். நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஷோ மூலம் கிடைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டாட்டர்ஸ் மேல இவங்க ரொம்ப ரொம்ப லவ்வா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் கிடைச்சாங்க. அதை ஸ்பாயில் பண்ணிக்கிற விதமா இவங்க வந்து தேர்டா வந்து பீட்டர் பால வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி வர நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து அவங்கள வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களோட தேர்ட் மேரேஜுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட சேனலுக்கான சப்போர்ட்டர்ஸ் வரவு வந்து குறைஞ்சிருச்சு. நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்டர்ஸ் தான் வந்துட்டு வந்துட்டாங்க. ஆனா வனிதா விஜயகுமார் அதை எதையுமே கண்டுக்காம அவங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சமீபத்துல வந்து 40th பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக கோவாக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட கலந்துகிட்டாங்க. அவங்களோட ரெண்டு டாட்டர்ஸ், அவங்களோட தேர்ட் ஹஸ்பண்ட் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இதுல வந்து போயிருக்காங்க. ஏற்கனவே வந்து பெங்களூர் ட்ரிப் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக கோவாக்கு போயிருக்காங்க. அவங்களோட பொண்ணான ஜோபிகா விஜயகுமார் இவங்களோட பர்த்டே வந்து ரொம்ப சூப்பரா ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியில வந்து நிறைய ஷோக்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷோக்களை பத்தி ரிவ்யூவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபோர்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்காக ரிவ்யூ பண்றாங்க. ஸோ ஏற்கனவே பிக் பாஸ் சீசன் த்ரீல கலந்துகிட்டது மூலம் ஃபேமஸ் ஆன வனிதா விஜயகுமார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியில தான் நிறைய ஷோக்கள்ல இப்போ பார்ட்டிசிபேட் பண்றாங்க.